மிஸ்ஸிங்னு எழுதுனா அவர் கண்டுபிடிச்சு தர வேண்டிய அவசியம் கிடையாது. வேற அது வந்து ஒரு ஸ்னாச்சிங்கோ இல்லை தெஃப்ட் அப்படின்னா அது வந்து ஒரு கிரைம் நடந்திருக்கு, அதுக்கு போலீஸ் ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணுன்ற கட்டாயம் இருக்கு. டிராஃபிக் வயலேஷன்ஸ்க்கு டிராஃபிக் போலீஸ் மட்டும்தான் அவங்கள்ட்ட ஃபைன் கலெக்ட் பண்ண முடியும், காக்கி சட்டு போட்டிருக்க போலீஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியாது. எவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் 100 கால் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சிட்டிக்குள்ள கிரைம்ஸ் வந்து குறையும். கவர்மெண்ட்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா ஒரு அறிவிறுப்பாகவே இருக்கும், யாருமே இஷ்டப்பட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகவே மாட்டோம். அது ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து மூணு முக்கியமான காரணம் இருக்கு. அதுல வந்து மொதல் வந்து ஃபியர், நமக்கு பயம், போலீஸ்காரன் நம்மளை ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்ற ஒரு பயம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹராஸ்மெண்ட், நம்ம போய் போலீஸ்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நம்ம ஏதாவது சொல்ல வந்தோம் அப்படின்னா அவங்க வந்து மரியாதை குறைவாக பேசுவாங்க. ஏய் நீ எதுக்கு இங்கே வந்த, நீ என்ன பண்ணுற அப்படின்னு ஒருமையில் பேசுவாங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஹிண்ட்ரன்ஸ் போலீஸ்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறது. மூணாவது வந்து அங்கே போய் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு நம்ம போய் உட்காந்தோன்னா அவன் ஃபுல்லாக கதை கேட்பாங்க, அந்த அஃபீஷியல் ஃபுல்லாக கதை கேட்டு சரி நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம போனோம்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து கதை கேட்பாங்க, போயிட்டு நாளைக்கு வாங்க இன்றைக்கி வந்து ரைட்டர் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டே போனோன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து கதை சொல்ல சொல்லுவாங்க, சிஎஸ்ஆர் போடுறதுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு நாலு நாள் போதும் எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அஞ்சாவது நாள் நம்ம இவங்ககிட்ட போய் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நம்மளே அந்த பிரச்சனையை பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வர்றதுக்கு அவங்க நம்மளை புஷ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாமல் போஸ்ட்போன் பண்ணுறது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு கம்ஃபர்ட் லெவலே இருக்காது போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறப்போ. ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் நமக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப அருவறுப்பாக இருக்குது. இன்னொரு விஷயம் அவங்க ஏன் போஸ்ட்போன் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேர் வேலை பார்ப்பாங்க, அதில் ஒரே ஒரு ரைட்டர் தான் இருப்பார். அந்த ரைட்டருக்கு மட்டும்தான் கம்ப்ளைண்ட் எப்படி எழுதணும்னே தெரியும். மிச்ச பேர்லாம் போலீஸாக இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் எப்படி எழுதணும்னு கூட தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டு டைப் ஆஃப் போலீஸ், ஒன்று வந்து ஹீரோ போலீஸ், இன்னொன்று வந்து வில்லன் போலீஸ். அந்த ஹீரோ போலீஸுமே வந்து 10 பேரை அடித்தா தான் நமக்கு பிடிக்கும், நம்ம அந்த அடி வாங்குற இடத்துல இருக்கிறப்போ அந்த பக்கத்தில் இருக்க போலீஸை நினச்சோம். ஆனால் ரியாலிட்டியில் வந்து நம்ம போலீஸ்மேன் வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங், நானும் நீங்களும் எப்படி இந்த இதில் வாழ்கிறோமோ அதே மாதிரி அவங்களும் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங். அவங்கள நம்ம வந்து ஒரு குட் காப் பேட் காப் அப்படின்னு நம்ம பார்க்க தேவையில்லை. எப்படி நானும் நீங்களும் ஆஃபீஸுக்கு போய் ஒரே வேலையை வந்து ஒரு 2-3 வருஷம் செய்கிறப்போ, மூணாவது வருஷத்தில் வந்து நம்மளோட சின்சியரிட்டி லெவல் அப்படியே குறைஞ்சிட்டே வரும். கொஞ்ச நாள் கழித்து நம்ம அந்த வேலையை எப்படி ஓப்பி அடிக்கிறது, என்னென்ன லூப் ஹோல்ஸ்லாம் இருந்ததுன்னா நம்ம அப்படியே வேலை செய்யாமல் இருக்கிறதுன்னு நம்ம கற்றுக்கும். அதே மாதிரி போலீஸ்காரங்களும் அவங்க வேலையில் அது எப்படி என்ன லூப் ஹோல்ஸ் இருக்குது, அது எப்படி வேலை செய்யாமல் இருக்கிறது, எப்படி கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் பண்ணாமல் இருக்கிறதுன்றதை அவங்க கற்றுக்கிட்டு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு நார்மல் பர்சன் தான், அவங்கள பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு மேஜர் ரீசன் நம்ம ஏன் போலீஸ்காரங்களை பார்த்து பயப்படுறோம் அப்படின்னா யூனிஃபார்ம். நம்ம என்ன நினச்சிக்கோம், நம்ம அடையாறில் ஒரு போலீஸ்காரனை பார்ப்போம் அவங்க காக்கி சட்டையில் இருப்பாங்க, திருப்பி நம்ம அம்பத்தூரில் வந்து பார்ப்போம் அங்கே இன்னொரு போலீஸ்காரர் அவரும் காக்கி சட்டையோடு இருப்பார். நம்ம என்ன நினச்சிக்குவோம், இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கனெக்டட் போல இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் இன் ரியாலிட்டி அவங்க ரெண்டு பேரும் கனெக்டடே கிடையாது. நீங்கள் அடையாறில் ஒரு கிரைம் பண்ணிட்டு அம்பத்தூரில் வந்து ஒழிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அவங்களாலே பிடிக்க முடியும். அவங்க டிபார்ட்மெண்ட்குள்ள கோஆர்டினேஷன் வந்து ஒரு ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும், லோவர் அஃபீஷியல்ஸில் கோஆர்டினேஷனே இருக்காது. ஒரு காமன் சிட்டிசனாக நீங்கள் வந்து என்னென்ன விஷயத்துக்கெலாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நார்மலாக எல்லாருமே ஃபஸ்ட்டு டைம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது பாஸ்போர்ட்டுக்கு தான் எல்லாருமே போவோம். ஸோ ஜென்ரலி பாஸ்போர்ட்டுக்கு அவங்க நம்ம போய் சொல்லிட்டு வந்தோம் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒன்று போலீஸ்காரங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க, இல்லைனா நம்மளை ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க, நம்ம போய் அங்கே ரிப்போர்ட் பண்ணிட்டு வரோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தெஃப்டோ இல்லை ஒரு ராபரியோ நடந்துச்சு அப்படின்னா நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு தெஃப்டை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, சே உங்களோட ஒரு வழிப்பறி நடந்துருச்சு, ரோட்டில் போகிறீங்க, உங்கள் மொபைலில் யாராவது பிடிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அது மிஸ்ஸிங் அப்படின்னு எழுதுவாங்க. நீங்கள் வந்து
ஸ்நாச்சிங் இல்லை தெஃப்ட் அப்படின்னு நீங்கள் எழுதுவீங்க. அதை வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணுறவர் அது வந்து செல்ஃபோன் மொபைல் ஃபோன் மிஸ்ஸிங் அப்படின்னு அவர் எழுதுவார். அவர் ஏன் மிஸ்ஸிங்னு எழுதுவார்னா, மிஸ்ஸிங்னு எழுதுனா அவர் கண்டுபிடிச்சு தர வேண்டிய அவசியம் கிடையாது. வேற அது வந்து ஒரு ஸ்நாச்சிங்கோ இல்லை தெஃப்ட் அப்படின்னா அது வந்து ஒரு க்ரைம் நடந்திருக்கு, அதுக்கு போலீஸ் ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணுன்ற கட்டாயம் இருக்கு. ஸோ அதனால் அவங்க க்ரைம் ரேட்டை குறைக்கிறதுக்கு தப்பாக ரெக்கார்ட் பண்ணுவாங்க கம்ப்ளைண்ட்ஸ். நமக்கு வந்து அந்த டைமில் வந்து ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம எழுதி கொடுத்தோன்னா அவங்க அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் நமக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்கன்னு நினச்சிக்குவோம். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன லூப் ஹோல்ஸை அவங்க யூஸ் பண்ணி க்ரைமை வந்து ரெக்கார்ட் பண்ணாமல் இருப்பாங்க. இன்னொன்று வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் யார் வீட்டிலாவது நகை காணாமல் இருந்தது அப்படின்னா, 10 பவுன் காணாமல் போச்சுன்னு நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னீங்கன்னா அவங்க பை டிஃபால்ட் அது 5 பவுன்னு தான் ரெக்கார்டே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரெக்கவரி 2.5 பவுன் தான் பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் வேறு யாராவது நகையை வந்து ரெக்கவரி பண்ணி 2.5 பவுன்ஸ் தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. இதுதான் வந்து நடைமுறை. நம்மளோட நோக்கமே என்ன இருக்கணும் அப்படின்னா, என்ன காணாமல் போகுதோ அதை 100% அவங்கள ரெக்கார்ட் பண்ண வைக்கணும். நீங்கள் வந்து எனக்கு கம்பல்சரி 10 பவுன் தான் நீங்கள் அங்கே ரெக்கார்ட் பண்ணணும், எஃப்ஐஆரில் 10 பவுன் தான் வரணும்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வேறு வழி கிடையாது, பண்ணி தான் ஆகணும். அப்படி அவங்க பண்ணலன்னா நீங்கள் வந்து அவங்களோட ஹையர் அத்தாரிட்டிக்கு கால் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுவாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எப்போவுமே நீங்கள் கம்ப்ளைண்ட்டை எஸ்கலேட் பண்ணிங்கன்னா உடனே வேலை நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு பயம் சுப்பீரியர் ஆஃபீஸர் வந்து திடீர்னு சஸ்பெண்ட் பண்ணிட்டாருன்னா நம்ம யூனிஃபார்ம் போயிடும் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து தெஃப்ட். இன்னொன்று வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ். ஒன்று வந்து இப்போ நமக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் சண்டை அப்படின்னா நம்ம வந்து 100 கால் பண்ணோம் அப்படின்னா அவன் உடனே வந்துடுவான். இன்னொன்று வந்து வீட்டுக்குள்ளேயே சண்டை இருக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு சண்டை இருக்கும், அதுக்கெலாம் நம்ம 100 கால் பண்ணோம் அப்படின்னா டைவர்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு வந்து விமன் ஹெல்ப் லைனுக்கு கால் பண்ணி சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு கவுன்சிலிங்க்கு ஆளோ இல்லை ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளே கூட ஒரு சிவிலியன் க்ளோத்தில் அனுப்புவாங்க, அவங்க வந்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து இன்சூரன்ஸ். இப்போ உங்களோட வண்டி ஏதாவது காணாமல் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து போலீஸ்க்கு போயிட்டு அதை 7 நாளைக்குள்ள நீங்கள் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வெஹிக்கிளுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களோட மொபைல் தொலைஞ்சு போச்சு எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து உடனடியாக அதுக்கு உங்களுக்கு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்போது அவங்க அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து எவ்வளோ டிலேடாக எடுக்கணுமோ அதுக்கான அவங்க வேலையை பார்த்து நம்மகிட்ட வந்து பைசா வாங்குறதுக்கு அவங்க ஒரு டிலே டாக்டிக்ஸ் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய நம்பர்ஸ். கண்ட்ரோல் ரூம் 100, இன் கேஸ் ஆஃப் டிராஃபிக் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா 103, ஆம்புலன்ஸ்க்கு 108, அதுக்கப்புறம் சைல்டு ஹெல்ப்லைன் 1098. 16 வயசுக்குள்ளே இருக்கிற யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா சைல்டு ஹெல்ப்லைனுக்கு பண்ணணும். 1091 உமன் ஹெல்ப்லைன். இது வந்து விமன் ஹெல்ப்லைன் வந்து நீங்கள் வந்து வெறும் உங்களோட டொமஸ்டிக் ப்ராப்ளம்ஸ் அதாவது வீட்டில் இருக்க பிரச்சனைக்கு மட்டும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னா, இப்போ சே நீங்கள் வந்து லேட் நைட் வந்து பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுறீங்க, 11 மணி ஆயிடுச்சு, தனியாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து விமன் ஹெல்ப்லைனுக்கு கூப்பிட்டு நான் வந்து இந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறேன், எனக்கு வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க இமீடியட்டாக பெட்ரோல் வெஹிக்கிள் கன்வே பண்ணுவாங்க. பெட்ரோல் வெஹிக்கிள் வந்து ஏதோ ஒரு ஆட்டோவோ டாக்ஸியோ உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அந்த வெஹிக்கிளோட நம்பரும் அவங்க நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ தட் நாளைக்கு எதாவது ஆச்சுன்னா அவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இது பண்ணுவாங்க. ஸோ விமன் ஹெல்ப்லைன் இந்த மாதிரி இஷ்யூஸ்க்கும் கூட நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இதில் முக்கியமான நம்பர் வந்து 100. 100க்கு கிட்டத்தட்ட நீங்கள் என்ன ப்ராப்ளம்னாலும் போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஏரியாவில் ஒரு ரோட் கட் நடக்குது அப்படின்னா ரோடை வெட்டுறதுக்கு முன்னாடி அவங்க கார்பரேஷன் ஏஐ கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கணும். அந்த லெட்டர் அங்கே வெட்டுற ஆள்கிட்ட இருக்கணும், அந்த பர்மிஷன் லெட்டர். இதை வந்து நீங்கள் போய் உங்கள் ஏரியாவில் போய் கேட்டீங்க, எங்கேயாவது வேலை நடந்துட்டுருக்கப்போ அவங்கள்ட்ட அந்த லெட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக 100 கால் பண்ணி பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரக்ஷன் சொன்னீங்கன்னா அவங்க வந்து அதை ஒரு கேஸாக எடுத்துக்குவாங்க. இன்றைக்கி வந்து 90% ஆஃப் த கேசஸ் யாருமே பர்மிஷன் வாங்கி ரோட் கட் பண்ணுறதே இல்லை. அதை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக
அவங்க பர்மிஷன் வாங்குவாங்க. பர்மிஷன் வாங்கினா அதுக்கு அதுக்கான அமௌண்ட்டை கவர்மெண்ட் பே பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த ரோடை சரி பண்ணுறதுக்கு திருப்பி ஃபண்ட்ஸு வரும். ஸோ நீங்கள் தைரியமாக 100 எல்லாருமே கால் பண்ணுங்கள். எவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் 100 கால் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சிட்டிக்குள்ளே கிரைம்ஸ் வந்து குறையும். ஸோ சென்னை சிட்டியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போலீஸோட பீட் பேட்ரோல் வந்து எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னா, நீங்கள் நைட்டு மிட் நைட்டில் நீங்கள் வந்து ரோட்டில் நடந்து போனீங்கன்னா எவ்ரி 5 ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு போலீஸ் வெஹிக்கிளை பார்க்கலாம். இதர் ஒரு பீட் கான்ஸ்டபிள் 2-வீலரில் வருவார், இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா ஒரு பொலரோ வெஹிக்கிள் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு இனோவா பார்க்கலாம். இது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு வெஹிக்கிளை வந்து நீங்கள் எவ்ரி 5 பார்க்கலாம். கண்ட்ரோல் ரூம் கால் பண்ணிங்கன்னா எவ்ரி 20 ஒன்ஸ் அவங்க வந்து அந்த கம்ப்ளைண்ட்ஸை வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா 5 10 நிமிஷத்துக்குள்ளே லொக்கேஷன் கரெக்டாக இருந்ததுன்னா போலீஸ் அங்கே வந்துடும். சென்னை சிட்டிக்குள்ளே இது ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மிச்ச சிட்டிஸ் அவ்வளோ இதுவாக கிடையாது. பட் சென்னை சிட்டிக்குள்ளே நீங்கள் வந்து 100 எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அதில் பலன் கிடைக்கும். இது எக்ஸ்டெண்ட் எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு டிராஃபிக் வயலேஷன் பண்ணுறீங்க, அந்த டிராஃபிக் ஆஃபீஸர் உங்களை நிறுத்திடுறாரு. நிறுத்தி அவர் வந்து உங்கள்கிட்ட அந்த வயலேஷனுக்கு ஃபைன் கேட்குற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் மட்டும் நீ ஒரு 100 கொடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, தைரியமாக அவரை நிற்க வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து 100 கால் பண்ணி இந்த மாதிரி இவர் வந்து என்கிட்ட லஞ்சம் கேட்குறாருன்னு சொல்லுங்கள், உடனடியாக ஆக்ஷன் எடுப்போம். இதில் முக்கியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த கால் சென்டரில் உட்காந்துருக்கவங்களோட சைக்காலஜி, கால் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 75% வந்து விமன் போலீஸ் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்றதுனால அவங்களுக்கு கால் சென்டரில் வச்சுருப்பாங்க. மிச்சம் இருக்க 25% ஆஃப் த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, வெளியில் இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறவங்களெல்லாம் அங்கே தூக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அவன் வந்து ஒரு கடுப்புலேயே இருப்பான் ஃபீல்டில் வேலை பார்க்குறவனெல்லாம் பார்த்து, என்னடா நம்ம காசு வாங்க வேண்டிய இடத்துல அவன் காசு வாங்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் 100 கால் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா அவன் உடனே அதை எஸ்கலேட் பண்ணி உங்களுக்கு ACTC நம்பர்லாம் கொடுத்துருவான். நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண வேண்டாம். அவனே வயர்லெஸில் பப்ளிக்காக சொல்லுவான், சார் இங்கே அவர் லஞ்சம் வாங்குறாரா அவர் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதிட்டீங்க, நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போனீங்கனாலும் என்ட்ரு ஆன உடனே ஒரு ரிசப்ஷன் டேபிள் இருக்கும், ஒரு லேடி கான்ஸ்டபிள் அங்கே உட்காந்துருப்பாங்க, அவங்கள்ட்ட ஒரு என்ட்ரி ரெஜிஸ்டர் இருக்கும். நீங்கள் எனி கம்ப்ளைண்ட், அவங்க என்ன லெட்டர்னே படிக்க மாட்டாங்க, நான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த என்ட்ரி ரெஜிஸ்டரில் என்டர் பண்ணி ஒரு நம்பர் போட்டு உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. இது வந்து ப்ரூஃப் உங்களுக்கு, நான் வந்து இந்த ஸ்டேஷனுக்கு இத்தனாம் தேதி இந்த டயத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் நீங்கள் வந்து அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு போய் ஸ்டேஷனோட சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுக்கணும், எஸ்ஐ. எஸ்ஐ அப்படின்றது எப்படி தெரியும்னா, அவருக்கு 2 இருக்கும். எஸ்ஐட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவர் தான் வந்து சிஎஸ்ஆர் கம்ப்ளைண்ட் வாங்கிட்டேன்னு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவர் ப்ரொசீட் பண்ணார்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், க்ரைமை ரெக்கார்ட் பண்ணணும். இதில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட்டை எஸ்கலேட் பண்ணணும். ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் தான் ஸ்டேஷனோட ஹெட் ஆஃபீஸர். நீங்கள் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கலெக்டர்கிட்ட போனாலும் சரி, ஜட்ஜுக்கிட்ட போனாலும் சரி, கமிஷனர் ஆஃப் போலீஸ்கிட்ட போனாலும் சரி, அவங்க மொதல் கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, நீ ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பார்த்தியா, அவர் என்ன சொன்னார் அப்படின்றது தான் அவங்களோட ஃபஸ்ட்டு குவெரியாக இருக்கும். ஸோ இன்ஸ்பெக்டர் தான் அந்த ஸ்டேஷனுக்கு ராஜா, நீங்கள் அவரை பார்த்துட்டு தான் அடுத்த வேலை பண்ணணும். ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா அடுத்து ஏசிக்கு நீங்கள் கூப்பிடணும், ஏசி ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா டிசி, டிசி ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா ஜாயின்ட் கமிஷனர். அந்த மாதிரி நீங்கள் வந்து அதை எஸ்கலேட் பண்ணிட்டே போகலாம். நார்மலாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு எஸ்கலேஷன்லேயே உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இப்போ ஒரு போலீஸ் அஃபீஷியல் உங்கள்கிட்ட லஞ்சம் கேட்குறாரு அப்படின்னா, நீங்கள் அவர்கிட்ட என்னென்னலாம் நோட் பண்ணணும் அப்படின்னு, எல்லா போலீஸ் அஃபீஷியல்ஸ்க்கும் நேம் பேட்ச் இருக்கும், அவரோட பேரை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அப்புறம் அவரோட வெஹிக்கிள் நம்பர் பார்க்கணும். அப்புறம் அவரோட யூனிஃபார்ம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அவருக்கு வந்து ஏடையா, அவர் வந்து 3 இருக்கும் சைடில் அவரோட கையில். இந்த மாதிரி நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் வச்சு யார் அந்த அஃபீஷியலோட கிரேட் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அது கண்டுபிடிக்க முடியலனாலும் பரவாயில்ல, நேமும் வெஹிக்கிள் நம்பரும் இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சு போய் 100 இல்லை வந்து அந்த கன்சர்ன் ஸ்டேஷன்லேயோ நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க இமீடியட்டாக ஆக்ஷன் எடுப்பாங்க. டிராஃபிக் வயலேஷன்ஸில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டவங்களாம் டிராஃபிக் போலீஸ், காக்கி கலர் போட்டிருக்கவங்களாம் நார்மலாக லா அண்ட் ஆர்டர் இல்லை க்ரைமில் இருக்க போலீஸ். டிராஃபிக் வயலேஷன்ஸ்க்கு டிராஃபிக் போலீஸ் மட்டும்தான் அவங்கள்ட்ட ஃபைன் கலெக்ட் பண்ண முடியும்,
காக்கி சட்டு போட்டிருக்க போலீஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியாது. அவங்க கேட்டாங்கன்னா நீங்க கொடுக்க தேவையில்லை, நீங்க 100 கால் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுங்க, இமீடியட்டா ஆக்ஷன் எடுப்பாங்க. அந்த ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்க டிராபிக் போலீஸ்லயும் சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் அபோ கேடர்ல இருக்கவங்கனால மட்டும்தான் உங்கள்ட்ட பைசா வாங்க முடியும். ஒரு கான்ஸ்டபிள் வந்து உங்கள்ட்ட பைசா கேட்டாங்கன்னா நீங்க கொடுக்க தேவை கிடையாது. இப்ப நம்ம எதுக்கெல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு போகும். இந்த போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் நமக்கு எப்பெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா, பாஸ்போர்ட்டுக்கு தேவைப்படும். ஒரு கம்பெனிக்கு நம்ம வேலைக்கு போறோம் அப்படின்னா அவங்க நம்மளை எம்ப்ளாய் பண்றதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வாங்குவாங்க. நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம யாராவது நம்ம வேலைக்கு வைக்கிறோம் அப்படின்னா அவங்கள பத்தின டீட்டெயில்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம போய் அவங்கள ஒரு போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு என்ன ப்ரொசீஜர்னா, ஒரு 1000 ரூபா டிடி எடுத்து கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்தீங்க அப்படின்னா, வித்தின் 7 டேஸ் அந்த கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்குறீங்களோ அங்கே ஒரு ஆள் அனுப்பிச்சு, அந்த ஆள் அங்கே இருக்காரா, அவர் மேலே பாஸ்ட்டு நீங்கள் எத்தனை இயர்ஸ் கேட்குறீங்களோ, 3 இயர்ஸ், 5 இயர்ஸ், அது பாஸ்ட் ரெக்கார்டு ஏதாவது இருக்கா, கிரிமினல் ரெக்கார்டு ஏதாவது இருக்கா அப்படின்றத அவங்க போட்டு போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டாக கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து சிஎஸ்ஆர். சிஎஸ்ஆர் வந்து ஒன்றும் கிடையாது, ஒரு அக்னாலேஜ்மெண்ட் ஃபார் த கம்ப்ளைண்ட். நம்ம என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோமோ அதுக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட். அதை வச்சு நம்ம கோர்ட்டில் போய் நம்ம எதுவும் பண்ண முடியாது. இட் இஸ் பியூர்லி ஃபார் அக்னாலேஜ்மெண்ட் பர்பஸ். ஒரு நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நம்ம வந்து அதை ஜெராக்ஸ் எடுத்து நம்ம கையில் வச்சுக்க வேண்டியது முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் வந்து சிஎஸ்ஆர் தான். நம்ம போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு சிஎஸ்ஆர் ஃபைல் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பர்சிஸ்டண்டாக அவங்கள ஃபாலோ பண்ணுற டைமில் அவன் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். எஃப்ஐஆரில் நீங்கள் உண்மையை தான் சொல்லணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் அ ரெக்கார்ட் ஆஃப் த கம்ப்ளைண்ட் தட் யூ ஹவ் கிவன். நம்ம என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறோமோ அது எஃப்ஐஆரில் இருக்கணும். அது உண்மையாக போயான்றது அவங்க இன்வெஸ்டிகேஷனில் பார்க்க வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட் வந்து சார்ஜ் ஷீட். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் அப்போ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க, அது விட்டுருந்தோம். மிஸ்ஸிங் சர்டிஃபிகேட். நமக்கு வந்து இப்போ உண்மையிலே நம்ம வீட்டில் நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ் மிஸ் ஆகிடுச்சு, லைசன்ஸ் மிஸ் ஆகிடுச்சு, பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா அது வந்து திருட்டு கிடையாது, நம்ம எங்கேயோ மிஸ்பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எனக்கு வந்து என் பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு எனக்கு வந்து ஒரு மிஸ்ஸிங் சர்டிஃபிகேட் கொடு அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் வாங்கி கமிஷன் ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க. அவங்க எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்தும் அந்த மாதிரி ஏதாவது டாக்குமெண்ட் கிடச்சிருக்கான்றதை வெரிஃபை பண்ணி வித்தின் 7 working days இந்த மாதிரி எதுவும் வரல அப்படின்னு சொல்லி ஒரு மிஸ்ஸிங் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. இந்த மிஸ்ஸிங் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போய் நம்ம கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை அந்த யூனிவர்சிட்டிலேயோ போய் எங்கேருந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் வேணுமோ அங்கே கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி அவங்க டூப்ளிகேட் இது இஷ்யூ பண்ணுவாங்க. மிஸ்ஸிங் சர்டிஃபிகேட் கேட்டு போகிறப்போ அவங்க நார்மலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மாதிரி டிலே பண்ணிகிட்டே இருப்பாங்க. எதுக்குன்னா அப்போ தான் இவன்ட்டு வந்து ஒரு 1000 ரூபா காசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மிஸ்ஸிங் சர்டிஃபிகேட் கம்ப்ளைண்ட் நான் வாங்கலைன்னா நீங்கள் உடனே 100 கால் பண்ணுங்கள், உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் தான் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, tnpolice.gov.in. நேரில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க வாங்க மாட்டேன்றாங்க, டிலே பண்ணுவாங்க, இன்னைக்கு போய்ட்டு நாளைக்கு வாங்குவாங்க, மரியாதை குறைவாக பேசுவாங்க, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிடலாம். ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணால் ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது. டெய்லி அவங்க வந்து அவங்களோட ஏசி ஆர் டிசிக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. கம்ப்ளைண்ட்டே ஏசி ஆஃபீஸ் தான் போகுது, ஏசி ஆஃபீஸ்லேருந்து கன்சர்ன் ஸ்டேஷனுக்கு அவங்க திருப்பி அனுப்புகிறாங்க. ஸோ இதில் வந்து கம்பல்சரி உங்களுக்கு போலீஸ்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போய் ஆகணுன்ற கட்டாயம் இருக்குது. இதை நீங்கள் ஃபைல் பண்ணோடனே உங்களுக்கு இங்கே அக்னாலேஜ்மெண்ட் நம்பர்லாம் கிடச்சிரும். இந்த நம்பர்லாம் கிடச்சதுன்னா நீங்கள் அந்த நம்பர் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபாலோ அப் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ நம்ம எப்போவுமே போலீஸ் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி காக்கா காக்கா சூர்யா மாதிரி சிவாஜி மாதிரி தான் இருக்கணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் இன் ரியாலிட்டி போலீஸ் வந்து நெக்ஸ்ட் போலீஸ் வந்து இப்படி தான் இருப்பாங்க. அவங்களோட லைஃப் வந்து ஆக்சுவலாக ரொம்பவே கஷ்டமான லைஃப் தான். அவங்க ரொம்ப நேரம் ஃபீல்டில் இருக்கணும், ஃபீல்டில் அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் கூட இருக்காது. அதுதான் அவங்களோட ஆக்சுவல் லைஃப். ஸோ நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். அவங்கெல்லாம் ரொம்ப நார்மல் பீப்புள், அவங்கள பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது.